வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் தொகுதி ஒன்று. அதுக்கு மேலே சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது குடிமையல் மூணாவது லெசன் மாநில அரசு. இதோட ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 212 எடுத்துக்கோங்க. அதில் அலகு 3 மாநில அரசு, இதோட ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 223 எடுத்துக்கோங்க. அதில் மதிப்பீடு, அதில் ஃபஸ்ட்டு ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மாநில ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ, குடியரசுத் தலைவர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், மாநில சபாநாயகர் ஒரு டேஷ், அதுக்கான ஆன்சர் இ, மேற்கண்ட எதுவும் இல்லை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின், கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல, அதுக்கான ஆன்சர் இ. தூதரகம், இதுதான் அதுக்கான ஆன்சர். நாலாவது கொஸ்டின், ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார், ஆன்சர் ஆ, ஆளுநர். இதான் அதுக்கான ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை, இதுக்கான ஆன்சர் இ, உச்சநீதிமன்ற நீதிபதிகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது கொஸ்டின், மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதுக்கு ஆன்சர் ஆ, ஆளுநர். இதான் அதுக்கான, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏழாவது, அமைச்சரவையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ, முதலமைச்சர். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எட்டாவது கொஸ்டின், சட்ட மேலவை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ, நிரந்தர அவை ஆகும். சட்ட மேலவை என்பது நிரந்தர அவை ஆகும். இது ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்துடுங்க. அதில் ஒன்பதாவது கொஸ்டின், மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ, 30 வயது. பத்தாவது கொஸ்டின், மேலவை உறுப்பினர்கள், ஆன்சர் இ, உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதான் அதுக்கான ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பதினொன்றாவது கொஸ்டின், கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒரு ரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை, இதுக்கான ஆன்சர் இ, தமிழ்நாடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொடங்கப்பட்ட இடங்கள் வந்து ஆன்சர் ஆ, கொல்கத்தா, பம்பாய், சென்னை. தான் அதுக்கான ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன, இதுக்கான ஆன்சர் இ, பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இதுதான் உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு ஒன், ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஷிடம் கொடுக்கிறார், குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ பிராக்கெட்டில் டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மக்களால். அடுத்தது மூணாவது கொஸ்டின், டேஷ் தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் ஆவர், ஆன்சர் எம், பாத்திமா. எம் பாத்திமா தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் ஆவர். அடுத்தது நாலாவது கொஸ்டின், டேஷ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார், ஆன்சர் ஆளுநர். இந்த டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், அதில் பாருங்கள், ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டேஷ்
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தது. அந்த டேஷில் 1956 இதுதான் அதுக்கான ஆன்சர், எழுதிக்கோங்க. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், அரசு பணியாளர் தேர்வாணையை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஷால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். யாரால் மட்டும் பணி நீக்கம் செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர், இது அதுக்கான ஆன்சர், இந்த டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. அதில் பொறுத்துக, அதில் ஃபஸ்ட் ஒன் ஆளுநர், செகண்ட் ஒன் முதலமைச்சர், தேர்ட் ஒன் அமைச்சரவை, ஃபோர்த் ஒன் மேலவை உறுப்பினர், ஃபிஃப்த் ஒன் வந்து ஆயுதப்படையினர். இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆளுநருக்கு நேராக மாநில அரசின் தலைவர் எழுதிக்கோங்க, முதலமைச்சருக்கு நேராக அரசாங்கத்தின் தலைவர் எழுதிக்கோங்க, அமைச்சரவைக்கு நேராக சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது மேலவை உறுப்பினர், அதுக்கான ஆன்சர் பாருங்கள், மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆயுதப்படையினர் அதுக்கு நேராக தீர்ப்பாயங்கள், இதுதான் அதுக்கான ஆன்சர், நேராக இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க, இதில் சரியான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலவையை பெற்றுள்ளன. மேலவையின் சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்தது மேலவையின் சில உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் சரியான கூற்று வந்து ஆன்சர், இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கூற்று 2, 2வது கொஸ்டின், அதில் கூற்று, மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகாரம் வரம்பு உண்டு. அதோட காரணம், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். இதுக்கான ஆன்சர் ஆ, சரி ஆனால் ஆ தவறு, ஏ கூற்று சரி காரணம் தவறு. இதான் அதுக்கான ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.